மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா காசா நிலைமைதான் இந்தியாவுக்கும். காசா என்ன படுகொலை நடக்குதுன்னு தெரியும் தானே உங்க எல்லாருக்கும். காசா நாகசாகியை போல அழித்தொழிக்கும் மன்னிக்க முடியாத குற்றத்தை இஸ்ரேல் செய்யுது. அதுக்கு அமெரிக்காவும் தொண போகுது. அது ஒரு புறம் இருக்கட்டும், நம்ம நாட்டோட நிலைமை இன்னும் மோசமாக போகுது. இல்ல, ஏற்கனவே நாசமாயிடுச்சுனே சொல்லலாம். இத சொன்னா உங்களுக்கே புரியும். ராமநவமி அனுமான் ஜெயந்திங்கிற பேர்ல பாஜக ஆட்சி செஞ்சுகிட்டு இருக்கிற உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத்ல இஸ்லாமியர்கள் குடியிருக்க கூடிய இடத்தை திட்டமிட்டே காலி பண்ணது. மாட்டிறைச்சி எடுத்துட்டு போனதா சொல்லி 7 வருஷத்துல குழந்தைகள் உட்பட 28 இஸ்லாமியர்களை கொலை பண்ணது. இதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே இருக்கு. இஸ்லாமியர்களை CIA மூலமா கண்டுபிடிச்சு NRC மூலமா அவங்களை ஒட்டு மொத்தமா வெளியேற்றக்கூடிய புதிய திட்டம். CIAவுக்கு எதிராக போராடி இறந்து போனவங்க எண்ணிக்கையில பாஜக ஆளக்கூடிய UPக்கு தான் முதலிடம். அங்க மட்டும் 15 பேரு செத்து போயிருக்காங்க. இப்படி காசாவில சுட்டு கொள்றது ஒரு வகையான இனப்படுகொலைனா, இந்தியாவில சிறுபான்மையினருக்கான வாழ்வாதாரத்தை அழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறதுக்கு பேர் என்னங்க? அப்ப மோடி திரும்ப ஆட்சிக்கு வந்தா இந்தியாவுக்கும் காசாவோட நிலைமை தான் வருங்கிறது புரியுதா? பார்த்து ஓட்டு போடுங்க.